வணக்கம் நேர்களே, இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை ஊசி தகரை. இது பொதுவா மலைப்பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இந்த ஊசி தகரனுடைய தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, உடலில் உள்ள வெப்பத்தை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகையாகும். இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய மேகத்தால் ஏற்பட்ட சுரங்கள், பிடிப்பினால் ஏற்பட்ட சுரங்கள், காய்ச்சல், அதுபோல இந்த கட்டிகள், கழலைகள், உடலில் ஏற்படக்கூடிய தோள்களில் வரக்கூடிய சரும சம்பந்தப்பட்ட நோய்களை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. நம்மளுடைய பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா, மழை நாளையில தான் ஜுரம் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு வெயில் நாள்களிலும் வறட்டு இருமல் வந்து நிறைய குழந்தைகளுக்கு ஜுரங்கள் வந்துடுது. அந்த மாதிரி ஜுரங்கள் வந்த குழந்தைகளுக்கு இந்த ஊசி தகரை மூலிகையை கொடுப்பதன் மூலமாக அந்த சுரங்கள் எல்லாம் அவர்களை விட்டு போயிடும். மேக நோய், அதாவது பொதுவாகவே அந்த பெண்களுக்கு வரக்கூடிய மேக வெட்டை தான் ரொம்ப கொடுமையானது. அவர்களுக்கு அந்த மேக வெட்டை வந்துட்டுதுன்னா அவர்கள் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்தே மாறுபட்டுருவாங்க. அவர்களால் இயல்பான நிலையில் தூங்க முடியாது, இயல்பான முறையில் வேலைகள் செய்ய முடியாது, குழந்தைகளை பராமரிப்பதில் கோபம் நிறைய, அவர்களுக்கு வந்து டென்ஷன், எந்த நேரமும் பார்த்தீங்கன்னாக்கா இருதயம் படபடப்புலேயே இருக்கும், என்ன செய்யறதுன்னே தெரியாது, இந்த நோய்கள்லாம் எதனால் வருதுன்னு தெரியாத ரொம்ப கவலைப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த மேக வெட்டையால் கஷ்டப்படக்கூடிய தாய்மார்களுக்கும் சரி, வயது வந்த பெண்களுக்கும் சரி, அதாவது சரியான முறையற்ற பருவம் எய்தக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி, அவர்களுக்கு இந்த மேக நோய் என்பது ஒரு கொடிய நோயாகும். அவர்களை வந்து ஒரு நிம்மதியாகவே வச்சிருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேக நோயால் கஷ்டப்படக்கூடிய பெண்கள் அனைவருமே இந்த ஊசித்தகரை மூலிகையை காலை மாலை என்று இரண்டு வேளையும் அரைத்து அதை சாராக உட்கொள்வதன் மூலமாக மேக நோய்களிலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். இந்த வெள்ளைப்படுதல், வெட்டை நோய், சூதக கட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சூதக கட்டு, சிறுநீரில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், சிறுநீரில் ஏற்படக்கூடிய தொற்று நோயால் அவதிப்படுகின்ற பெண்கள் அனைவருமே இந்த ஊசித்தகரை மூலிகையை பயன்படுத்துவதன் மூலமாக அந்த சூதக சிறுநீர் கோளாறுகள் அனைத்தும் நீங்க பெறும். பொதுவாக இது வந்து நம்மளுடைய உடல்ல ஒரு சிறுநீர் பெருக்கியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். நம்மளுடைய உடல்ல வெப்பத்தை தணிக்கக்கூடியது, சிறுநீரை பெருக்கக்கூடியது, வியர்வை பெருக்கியாகவும் இது நமக்கு பயன்படுவதன் காரணமாக சருமத்தில் வரக்கூடிய சகல விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஊசித்தகரை மூலிகைக்கு. இப்போ நம்ம இந்த ஊசித்தகரை மூலிகை குடிநீர் எப்படி தயாரிப்பது, அது எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். சரிங்க ஐயா. தண்ணீர் கொடுங்க. இது போல நம்ம வந்து இந்த மூலிகை குடிநீர்லாம் தயாரிக்கும் பொழுது பொதுவாகவே எந்த ஒரு மூலிகையா இருந்தாலும் அதை நன்றாக கழுகி வைத்துக்கொண்டு மூன்று பங்கு தண்ணீர் வைத்து அதில் ஒரு பங்கு மூலிகையை வைத்துக்கொண்டு அவற்றை நன்றாக சுண்ட காய்த்து அரை பங்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நான்கு பாகமாக்கி அதை அரை பாகமாக சுண்ட காய்ச்சி அதில் அந்த அரை பாகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கு. இதில் நம்ம இந்த மூலிகையை சிறு சிறிதாக போட்டு காய்ச்சிக்கணும். இந்த ஊசித்தகரையினுடைய இலைப்பகுதி வேரும் நமக்கு நல்ல பயன் தரக்கூடிய ஒரு சிறந்த பாகங்களாக இருக்கு. கரண்டி கொடுங்க. இந்த மூலிகையை காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குமட்டல் சுவை இதிலிருந்து வெளிப்படும். ஒரு மனம் இதிலிருந்து வரக்கூடிய அந்த மனம் வந்து நமக்கு ஒரு குமட்டல் உருவாக்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சிறந்த மூலிகை.
இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம இதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா நம்ம இதை வந்து குடிநீராக பயன்படுத்துகிறோம். இப்போ நமக்கு தேவையான இந்த ஊசி தகரை மூலிகை குடிநீர் தயாராயிடுச்சு. ஊசி தகரை மூலிகை குடிநீர் தயாரிக்கும் முறை: ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அது நன்கு சூடானதும் அதில் ஊசி தகரை மூலிகையை போட்டு நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டினால் ஊசி தகரை மூலிகை குடிநீர் தயார். இந்த ஊசி தகரை மூலிகை குடிநீர் வந்து பாத்தீங்கன்னாக்கா, பல் முளைக்கும் பருவத்தில் உள்ள சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்படக்கூடிய சுரம், அதாவது விட்டு விட்டு வரக்கூடிய சுரம், அந்த ஃப்ளூராய்டு சுரம், இது போன்ற கடுமையான காய்ச்சல்கள் உள்ள நேரங்களில் இந்த மூலிகையை குடிநீர் வைத்து காலை மாலை என்று இரண்டு வேளையும் சிறியவர்களுக்கு 10 முதல் 20 மில்லி வரை கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு 20 முதல் 50 மில்லி வரைக்கும் கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அவர்களை பற்றிய அந்த சுரம், உடல் உஷ்ணத்தால் ஏற்பட்ட கோளாறுகள், பித்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வயிற்றில் குழந்தைகளுக்கு இன்னைக்கு வரக்கூடிய நுண் புழுக்களால் ஏற்பட்ட தொந்தரவுகள், மலச்சிக்கல்கள் அனைத்தும் குணமாயிடும். ரொம்ப நன்றி ஐயா, இன்னைக்கு இந்த மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில பார்க்க போற ரெசிபி பன்னீர் பாயசம். இந்த பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பசும்பால், நாட்டு சர்க்கரை, பன்னீர், ஏலக்காய், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, ரோஸ் எசன்ஸ், குங்குமப்பூ. இந்த பாயசம் ரொம்ப சுலபமா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளால வந்து தயார் பண்ண முடியுங்க. இதுல வந்துட்டு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னீர் தான். பன்னீர் அப்படிங்கறதே வந்து நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சீஸ் வெரைட்டி. இந்த பன்னீர் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க பாயசம் ரொம்ப டேஸ்டியா வரும். இதுல நம்ம பாலை விட்டுக்கலாம். பால் நல்லா காயணும், அது காயட்டும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம மத்ததெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பிளாக் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மெல்லிசா இருக்க மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸா பண்ணிக்கலாம். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த பாயசம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே பண்ண முடியும். இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 1.5 லிட்டர் பால் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1/2 பிளாக், அதாவது வந்துட்டு ஒரு 100 கிராம் நீங்க பன்னீர் போட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பன்னீரை நல்ல மெல்லிஸ் மெல்லி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு இடி கல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். நீங்க கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அது லேட் ஆகும். இது வந்து பிக்கப் பண்றது அப்படிங்கறதுனால நல்லா ஒரு ஒரு குத்து மதிப்பா அப்படி இப்படின்னு ஒரு 2-3 பீஸா நம்ம வந்து நல்லா உடச்சு வச்சுக்கிட்டோம்னாலே போதும். பாலை வந்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு.
பாலில் நல்லா கொதி வரணும். அது வரைக்கும் நல்லா அதை வந்துட்டு சுண்டட்டும். அப்படியே இப்போ பாலில் நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2-3 ஏலக்காய் சும்மா இப்படி பிச்சு அப்படியே உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாசனை நல்லா வரும். இது டைஜஷனுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா அந்த பால் பொங்கி வரும்போது நம்ம இதுல வேணுங்கிற அளவுக்கு நாட்டு சர்க்கரைய ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதே மாதிரி ஹை ஃபிளேம்லயே இருக்கட்டும். உங்களுக்கு பால் கொஞ்சம் சுண்டும் போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா ரிச்சா இருக்கும். ஸோ அதனால மெதுவாகவே வந்து நம்ம பாலை கொதிக்க விட்டுட்டு இப்படியே நீங்கள் அதை ஸ்டர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கீழே அடி பிடிக்காது. அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சதுன்னா உங்களுக்கு பாயசத்தில் அந்த ஃப்ளேவரே போயிடும். அதனால மெதுவாக இதே மாதிரி நல்லா ஸ்டர் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த ஏலக்காய் வாசனை நல்லா வரும்போது நம்ம வந்துட்டு அடுத்த இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொதிக்கட்டும். பால் பொங்கி வரும்போது ஸ்டர் பண்ணி விட்டோம்னா கொஞ்சமா அடங்கிக்கும். அப்படியே இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டர் பண்ணிட்டே இருங்க. இந்த பாயசத்துக்கு நீங்க சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அதுல இருக்க அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதுல நம்ம வந்துட்டு கருப்பட்டி ஆட் பண்ணீங்கன்னா வந்து பால் திரிஞ்சிடும். சோ கருப்பட்டி ஆட் பண்ண வேண்டாம். நாட்டு சர்க்கரையை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பால் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி விட்டதுக்கு அப்புறமா ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிட்டு இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பன்னீர், அந்த பன்னீர் பீசஸ் வந்துட்டு இப்படி சின்ன சின்னதா நீங்க வந்துட்டு கையில கொஞ்சமா பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமா அப்படியே கிரம்பிள் பண்ணி போடுறதுன்னு சொல்றாங்க இல்லையா, சின்ன சின்ன பீசஸா. நம்ம மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த கிரம்பிள் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி கிரம்பிள் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த பால் நல்லா அப்சார்ப் ஆகும் பன்னீர்ல. அப்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சாதாரணமா நம்ம வீட்டுல பருப்பு பாயசமோ இல்ல வந்துட்டு அரிசி பாயசமோ பண்ணும்போது பண்றதை விட இது ஒரு டிஃப்ரெண்டான பாயசமா இருக்கும். வீட்டுல வந்துட்டு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கட்டி ஆடை மாதிரி இருக்கிறதுனால இந்த ரசமலாய் ஃப்ளேவர்லயே இருக்கும் உங்களுக்கு. மெதுவா அப்படியே ஸ்டர் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப கொதிக்க வேண்டாம் பால். அதனால சிம்லயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இப்படியே வந்துட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதுல ஒரு சிட்டிகை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சொட்டு நம்ம இந்த ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு மென்மையான அந்த ரோஸ் ஃப்ளேவர் வரும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி இவ்வளவு ஆட் பண்ணீங்கன்னா போதும்.
இதுல நீங்க ரோஸ் எசன்ஸ் விடணும்னு அவசியம் இல்ல. நல்லா இந்த பன்னீர் ரோஸ் வாட்டர் இருந்ததுன்னா கூட ஒரு மூடி விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு இப்படியே சிம்லயே இருக்கட்டும். இப்போ இந்த பன்னீர் நல்லா பாலை அப்சார்ப் பண்ணிருக்கு. இப்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பன்னீர் பாயசம் செய்முறை. ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் பசும்பாலை ஊற்றி காய விடவும். பன்னீரை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். ஒரு உரலில் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு மற்றும் முந்திரி பருப்பு போட்டு இடித்து பொடி செய்து கொள்ளவும். பால் நன்கு கொதித்ததும் அதில் ஏலக்காய் கிள்ளி போட்டு அதனுடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நன்கு கலக்கவும். பின் ஏற்கனவே இடித்து பொடி செய்த பருப்பு கலவையை கொதிக்கும் பாலில் போடவும். அதில் சிறிதளவு குங்குமப்பூ சேர்த்து அதனுடன் நறுக்கிய பன்னீர் துண்டுகளை உதிர்த்தபடியே சேர்த்து கிளறவும். பின் நறுமணத்திற்காக ரோஸ் எசன்ஸ் சேர்த்து சிறிது நேரம் இளம் சூட்டில் வைத்தெடுத்தால் பன்னீர் பாயசம் தயார். சுவையான குவிக்கான பன்னீர் பாயசம் தயாராயிடுச்சுங்க. இந்த டிஷ்ஷை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க.